தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் உலகின் மிகப்பெரியவர் இறைவன் இறைவனை காண்பதென்பது வாழ்வில் நாம் பெறும் பாக்கியம் இன்று நாம் சென்று கொண்டிருக்கும் கோயில் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் வழியில் அம்மையகரம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து மேற்கே ஒரு கிலோமீட்டர் உள்ளிலுள்ள அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் தென்பொன் பரப்பி இந்த கோயிலின் மூலவர் சொர்ணபுரீஸ்வரர் இந்த கோயிலில் வீற்றிருக்கும் தாயால் உமையால் சொன்னாம்பிகை அம்பாள் இந்த கோயிலின் தலவரிச்சம் என்பது அரசமரம் இந்த கோயிலானது ஆயிரம் வருடங்களுக்கு பழமையானது இந்த கோயிலானது காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த கோயிலில் ஆவணி பௌர்ணமி பங்குனி உத்திரம் பிரதோஷம் சிவராத்திரி ஆகிய திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களின் தலைமை குருவாக கருதப்படும் காகபுஜண்டர் சித்தர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான தவத்தின் பயனாக பதினாறு முகங்களுடன் கூடிய சிவலிங்க தரிசனம் பெற்றார் அதேபோல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பக்தர்களும் எதிர்காலத்தில் வணங்க வேண்டும் என கருதினார் அந்த சமயத்தில் தென்பொன் ஆட்சி செய்த வானகோவராயன் என்ற மன்னன் மற்ற சிவாலயங்களில் இல்லாத சிறப்புகளுடன் இந்த லிங்கத்தை உருவாக்கினார் என்பது தல வரலாறு அது மட்டுமில்லாமல் ஆவணி பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் பாலநந்தியின் இரு கொம்புகளின் வழியாக சூரிய ஒளியானது இரண்டு கோடுகளாக இறங்கி கற்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீது படிவதை காணலாம் அது மட்டுமில்லாமல் நவ பாஷாணத்திற்கு நிகரான சூரியகாந்தத்தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்கம் இது என்பது இந்த தலத்தின் சிறப்பு எல்லா சிவாலயங்களிலும் நந்திதேவர் தன் தலையை ஒரு பக்கமாக சாய்ந்திருப்பதை நாம் காண முடியும் ஆனால் இந்த கோயிலில் பாலநந்தியாக வீட்டிருப்பதால் கொம்புகளின் இடையூறு இல்லாமல் பிரதோஷ காலங்களில் நேரடியாக சிவதரிசனம் கிடைக்கிறது இதுதான் இந்த கோயிலின் மிகப்பெரிய பெருமையானது அது இல்லாமல் இந்த கோயிலானது வாயு ஸ்தலத்திற்கும் பஞ்சபூத ஸ்தலத்திற்கும் இணையாக இருப்பதால் இதன் கருவறையானது மிகவும் உக்கிரமாக இருக்கும் இதன் கருவறையில் ஏற்படும் தீபமானது துடித்து கொண்டே இருக்கும் என்று நாடி சுவடியானது கூறுகிறது அது மட்டுமில்லாமல் கால வேளையில் தேன் பால் தயிர் பன்னீர் இளநீர் மஞ்சள் விபூதி சந்தனம் திருமஞ்சனம் கரும்புச்சாறு எலும்புச்சம்பழச்சாறு பஞ்சாமிர்தம் நெய் அரிசி மாவு நல்லெண்ணெய் புண்ணியதீத்தம் போன்ற பதினாறு வகை அபிஷேகமானது இந்த சிவல சிவலிங்கத்தின் உச்சியில் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகம் ஆரம்பித்ததும் அவைகள் தானாகவே சிறிது கூட இல்லாமல் தனித்தனியாக பதினாறு கோடுகளாக லிங்கத்தின் அடிப்பாகம் வரை வந்து லிங்கத்தின் பீடத்தில் ஐக்கியமாவது இந்த கோயிலின் பெருமை இந்த தலத்து அம்பாள் மகாலட்சுமி மிகவும் அம்சத்துடன் சொன்னாம்பிகை என்ற பெயருடன் நின்ற கோலத்தில் அருள்கின்றாள் மேலும் சந்திரதோஷம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள் விவசாயம் செழிப்பதற்கும் கடன் தொல்லை நீங்குவதற்கும் திருமண நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இங்குள்ள பானலிங்கத்திற்கு பாலில் மிளகை அரைத்து கலந்து தடவி வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செய்கின்றனர் அதுபோல அவிட்டம் நட்சத்திரக்குரியவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தேனபிஷேகம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகளை கொண்ட இந்த சிவஸ்தலத்திற்கு தாங்கள் அனைவரும் வந்து இந்த சிவனின் அருளை பெற்று வாழ்வில் வளமுடன் நலமுடன் வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே உள்ளல கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ओम नमः शिवाय